வேகம் வந்து கொண்டு வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கோபண்ணா இருக்காரு, மூன்று விஷயங்களை சொல்றாரு. ஒரு வலுவான தலைமை இல்லைங்கிறதான் குழப்பத்திற்கான காரணம். அதே மாதிரி இப்போ பகிரங்கமா வெளியே வந்து சொல்லும் போது யார் தலைவர்கள், யார் முடிவெடுக்கிறார்கள் அப்படிங்கறதுல இன்னும் குழப்பமான சூழல் நிலவுகிறது. காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு மற்ற கட்சிகள் அதை வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனங்களை குறிப்பா மம்தா. இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாற்றில் கிட்டத்தட்ட 1885 2017 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் 137-138 ஆண்டு வரலாற்றில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் வலிமை மிக்க ஒரு தலைமையை வழங்கியவர் சோனியா காந்தி. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைய அடித்தளம் அமைத்தவர் சோனியா காந்தி. 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்த அரசியல் வேண்டாம், இந்த பயங்கரவாத பிடியில் சிக்க வேண்டான்னு குடும்பத்தினரை நலன் கருதி அரசியல் விட்டு ஒதுங்கினார். அதற்கு பிறகு சீதாராம் கேசரி தலைமையில் காங்கிரஸ் கட்சி மிக மிக பலகீனமான ஒரு சூழல் வந்தபோது காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி வீட்டு கதவை தட்டி, அன்னை சோனியா காந்தி அவர்களே, காங்கிரஸை காப்பாற்ற தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், எந்த ராஜீவ்காந்தி எந்த காங்கிரஸ் இயக்கத்தை நேசித்தாரோ அந்த காங்கிரஸை காப்பாற்ற தலைமையேற்க வாருங்கள் என்று இன்றைக்கு விமர்சனம் செய்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போய் அழைத்து வந்து தலைமை பொறுப்பை அந்த அம்மையார் மீது திணித்து உட்கார வைத்து அவர் செயல்பட்டு இந்த காங்கிரஸ் இயக்கத்தை காப்பாற்றியவர். ஆமா சார், அதுல மாற்று கருத்து இல்ல. இது கடந்த காலம், அப்போது சோனியா காந்தியுடைய தேவை நிரந்தர. நான் கேக்குறேன், உங்கள் வாயால நிரந்தர தலைவர் இல்ல தற்காலிக தலைவர் என்று சொல்லுவதற்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல சார், அவரு சொன்னார் சார், ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியா ஒரு மாற்று தேவைனா தொடர் தோல்விகள் இருக்குது கொண்டு வரணும் சொல்றேன். நீங்க இருங்க, நான் பேசிடுறேன். இல்ல இல்ல, நான் சொல்றது இல்ல இல்ல, இத பாருங்க. ராகுல் காந்தி ராஜினாமா செய்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்த பிறகு ஒரு இடைக்கால ஏற்பாடு இன்டீரியம் பிரசிடெண்டாக சோனியா காந்தி இருக்கிறார். அதுக்கு மாற்று தலைவரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு. அதை நாங்கள் செய்வோம், அது ஒண்ணும் நீங்க அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. பாஜக கேக்கல, சசி தரூர் கேக்குறாரு, சிதம்பரம் எதிர்வினையாற்றாரு, இவங்க எல்லாம் உங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க எதிர்வினையாற்றதானே இப்ப பகிரங்கமா தெரிஞ்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இடைக்கால தலைவராக சோனியா காந்தி இருப்பதோ அல்லது அவரை மாற்றி ராகுல் காந்தி தேர்வு செய்வது என்பது எங்கள் கட்சி பிரச்சனை, நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். அதை பற்றி இன்றைக்கு பொது வெளியில் கபில் சிபல் விமர்சனம் செய்வதோ அல்லது ப. சிதம்பரம் விமர்சனம் செய்வதோ என்பது எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சோனியா காந்தி என்பது மிகப்பெரிய தியாகத்தை செய்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி வருகிறார். அவர் தலைமை தான் இன்னைக்கு காங்கிரஸை அனைத்து சக்திகளையும் பேசிட்டு வரீங்க. ஒரு கட்சி பலப்படணும் அப்படிங்கிற இடத்துல நிறைய சாக்ரிஃபைஸ் அவங்களும் பண்ணிருக்காங்க, தேவை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? நான் கேக்குறேன், நீங்கெல்லாம் வந்து சோனியா காந்தியினுடைய கடுமையான உழைப்பு, அந்த தலைமையினுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்ததுனால்தான் கபில் சிபல் போன்றவர்கள், ப. சிதம்பரம் போன்றவர்கள், ஆனந்த் சர்மா போன்றவர்கள் எல்லாரும் மத்தியில் அமைச்சரவைகளாக இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து ராஜஸ்தான்லேருந்து ராஜ்யசபை உறுப்பினராக கபில் சிபல் எப்படி தேர்வு செய்யப்பட்டார், யாரால் தேர்வு செய்யப்பட்டார்? காங்கிரஸுக்காக தானே சார் தலைவரை கேட்குறாங்க, அவங்களே நிரந்தர இவங்கெல்லாம் இவங்க பஞ்சாபில் பிறந்தவங்க, டெல்லியில் எப்பியாக இருந்தவங்களை ராஜ்யசபைக்கு எங்கேருந்து கொண்டு வந்தோம், உத்தரப்பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்தோம். அதே போல் ப. சிதம்பரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ப. சிதம்பரம் மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபை உறுப்பினர் ஆக்கணும், எல்லாம் கட்சி நன்மைக்கு கட்சி அரங்கு காரிய கமிட்டியில பேசுங்க, காரிய கமிட்டி சொல்லுங்க. தலைவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்காங்க சார், 2 வருஷமா கடிதம் எழுதுறாங்க. நான் கேட்பது இப்ப காரிய கமிட்டி கூட போகுது, காரிய கமிட்டியில போய் கருத்து சொல்லுங்க. பொதுவெளியில் எப்படி சொல்றீங்க சார் கூடுது? எப்பெல்லாம் எதிர்வினை ஆட்டிருக்காங்களோ அப்ப மட்டும் தானே சார் நான் கேக்குறேன். இருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்கள் காங்கிரஸ் கட்சியில நீண்ட காலமாக பல பொறுப்புகளை வகித்தவர்கள், உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. இந்த கட்சி நலன் கருதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் தலைமையை வலிமைப்படுத்துகிற வகையில் செயல்பட வேண்டுமே தவிர அதை பலகீனப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டால் அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் போகுமே தவிர காங்கிரஸை பாதிக்கும். சார், இப்போ இந்த கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய செய்கையில் ஈடுபடுவது வெளியே இருக்கக்கூடிய பாஜகவா? இல்ல இல்ல, நான் கேட்கறது காங்கிரஸ் கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வகித்த நீங்கள் அதை எந்த அமைப்புல சொல்லணுமோ அந்த அமைப்புல சொல்லணும், அந்த அமைப்பை விட்டு விட்டு
வெளியில் பொது வெளியில் விமர்சனம் செய்யும் போது ஆத்திரம் கொண்ட காங்கிரஸ் இளைஞர்கள் சில பேர் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஸோ கேள்விகள் சரி, கட்சிக்குள்ளே கேளுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, கட்சி அமைப்புக்குள்ளே நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒருவேளை கட்சிக்குள்ளே இந்த கேள்விகளையோ இந்த இவங்களுடைய எதிர்வினையோ எதிர்கொள்வதற்கோ வலுவான ஒரு தலைமை இல்லைங்கிறத ஃபீல் பண்ணுறதுனால வெளியே வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதாவது தலைமை வலிமையற்றதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சோனியா காந்தியை விட ஒரு வலிமையான தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்களா? அல்லது ராகுல் காந்தியை விட மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்களா? சரி, இவங்க இருவரை தவிர வேற எந்த தலைவரையும் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல சார், அப்போ கபில் சிபல் வந்து யார் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்றாரு, இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சோனியா காந்தி தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது வந்து கபில் சிபலுக்கு தெரியலையா? சோனியா காந்தி எடுக்கிற முடிவை கேசி வேணுகோபால் பத்திரிகை கொடுக்கறாரு, டெய்லி அறிவிப்பு வருது, ஏஐசிசியில போய் பார்க்க சொல்லுங்க. முடிவெடுக்கிறது யாருக்கும் தெரியலன்னு என்ன கேட்கிறாரு? எந்த காலகட்டத்தில் கேட்கிறார்? இன்னைக்கு வந்து ஆட்சியில் இல்லாத நேரத்தில், சோதனையான நேரத்தில், மோடியை எதிர்த்து கடுமையாக நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், அதை பலகீனப்படுத்துகிற முயற்சியில கபில் சிபல் போன்றவர்கள் ஈடுபடக்கூடாது. கேப்டன் அமரிந்தர் சிங் வெளியேறி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்க மாட்டாரே சார்? இல்ல, அமரிந்தர் சிங்னா அங்க பஞ்சாப்ல பல பிரச்சனைகள். அமரிந்தர் சிங்ல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு அவருக்கு இல்ல. அவரை வைத்து முன்னிலைப்படுத்தி அடுத்த தேர்தலில் சந்திப்பது கஷ்டம். அங்க கட்சியை பலப்படுத்துகிற முயற்சியில இந்த சித்துவை மாநில காங்கிரஸ் தலைவராக நாங்கள் போட்டோம், நியமித்தோம். அதில் அமரிந்தர் சிங் அவருக்கும் கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடில் அவர் முதலமைச்சர் பதவி விட்டு ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த 32% வாக்கு வங்கி இருக்கிற அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தலித், ஃபர்ஸ்ட் தலித் இன் ஆல் ஓவர் இந்தியாவில் முதல் முறையாக அவர் கொண்டு வந்திருக்கோம். அவர் சன்னின்ற ஒரு தலித்தை 3 முறை எம்எல்ஏ இன்னைக்கு இந்தியாவில் ஒரே தலித் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். அவரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பஞ்சாப்ல துணிஞ்சு செஞ்சிருக்கோம், அதை பாராட்டுங்க. அதை விட்டு 4 மாதத்துல பஞ்சாப்ல எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தானே? இல்ல, அதுல அந்த அடிப்படையில அவர் கொண்டு வந்திருக்கோம். அங்க சில பிரச்சனைகள் இருக்கு, விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இப்ப என்னுடைய சந்தித்து பேசி இருக்கிறாங்க, இங்க யாரெல்லாம் அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது? காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எல்லாம் அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கா? கேக்குறேன், உங்களுக்கு அதிருப்தி அடைவதில் எந்த நியாயமும் கிடையாதுங்க. நான் அதிருப்தி அடையலைங்க. ஒரு ஜனநாயகமாக இருக்கக்கூடிய கட்சியில அதிருப்திங்க, நான் சொல்றேன். நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறேன். எனக்கு அதிருப்தி இல்லை. சோனியா காந்தியும் ராகுல் காந்தி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த மோடியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த இரு தலைவர்களுக்கு தான் இருக்கு. நேரு பாரம்பரியத்தில் வந்த தலைவர்கள் தான் கடந்த காலங்களில் ஜனதா ஆட்சியை வீழ்த்தினாங்க. சார், 19, 14 ரெண்டுலயுமே தோத்து போயிட்டாங்க. அந்த தோல்வி எடுத்துதானே சார் ராஜினாமாவே பண்ணாங்க ராகுல் காந்தி? கேக்குறேன், வாஜ்பாய் ஆட்சி யாரு ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான தலைமை வந்து சோனியா காந்தி தலைமை தானே? 2004 2009 மறுபடியும் மன்மோகன் சிங் வெற்றி பெறலையா? அரசியல் ஏற்றம் இறக்கம் இருக்கும். RSS பாசிச சக்திகளை எதிர்க்கிற அந்த கொள்கையில் நம்பிக்கையுள்ள RSS எதிர்ப்பு உணர்வு இருக்கிற யாரும் சோனியா காந்தியை ராகுல் காந்தியை ஆதரிப்பார்கள். அந்த கொள்கை பற்றுள்ளவர்கள் யாரும் காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்துகிற வகையில கருத்துக்களை கூற மாட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் RSS ஆதரவாளர்கள் சொல்ல வரீங்களா? ஆதரவாளர்கள், நீங்க சொல்லுகிற கருத்து உங்களுக்கு கொள்கை பற்று இருந்தா இந்த விமர்சனம் வராது. எப்படி வரும்? வெளியில பேசாதீங்க. நீங்க நிறைய இந்த கட்சியில நிறைய பதவிகளை அனுபவித்தவங்க. அனுபவிக்காத யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசுறா நாம ஏத்துக்கலாம். இதுல வந்து பல பொறுப்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டரா இருந்தாரு இவரு, கபில் சிபல் சட்ட அமைச்சராக இருந்தார், HRD மினிஸ்டரா இருந்தார். எவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்தோம் நாங்க. கொஞ்சம் வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடாதா? நீங்கள் உங்கள் உங்கள் கொஞ்சம் காரிய கமிட்டி கூடுற வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த கருத்தை சொல்லக்கூடாதா? என்ன G23 உங்கள் G23 நான் கேட்குறேன், ஒரே வார்த்தை கேட்குறேன். G23 கான்ட்ரிபியூஷன், மோடி எதிர்ப்பில் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். சரி, திரு ஸ்ரீராம், நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஒரு வலுவான தலைமையின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்ற கட்சிக்குள்ள நிலவக்கூடிய சூழல்ங்கிறது சாதாரணமாகத்தான் இதுபோன்ற ஏற்ற இறக்கங்கள்